வணக்கம் நண்பர்களே, சதர்ன் ரயில்வே ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் ஒர்க்ஷாப் மேனேஜர், கேரேஜ் வேகன்ஸ் ஒர்க்ஸ் பர்சனல் பிரான்ச், பெரம்பூர், சென்னை. ஓப்பனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 1/12/2019. டேட் அண்ட் டைமிங் ஆஃப் க்ளோசிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 3/12/2019 till 17 hours. Engagement of Act Apprentice under Apprentices Act. Online application are invited from eligible candidates for engagement as Act Apprentice, importing training under the Apprentice Act 1961 in the designated trades at various divisions, workshop units in the jurisdiction of Southern Railway. Tamil Nadu, Kerala, Pondicherry, Andhra Pradesh, Karnataka, Lakshadweep, Andaman Nicobar will be eligible to apply. Applications complete in all respects should be submitted online till the closing date by visiting websites sr.indianrailways.gov.in. அதாவது இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். sr.indianrailways.gov.in இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். இது ஒரு அப்ரண்டிஸ் தான், 1 இயர் அப்ரண்டிஸ் கோர்ஸு. இதில் நீங்கள் அப்ரண்டிஸ் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ரயில்வேல எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% கோட்டா உண்டு. கேரேஜ் பெரம்பூரில் வந்து அவங்களே ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர் மொத்தம் வந்து 80 வேகன்சி இருக்குது. அதுமாதிரி ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூர் மெடிக்கல் லேபரேட்டரியில் வந்து 20 வேகன்சி இருக்குது. ரேடியாலஜி எக்ஸ் ஐஐடி கேட்டகரி கேரேஜ் அண்ட் வேகன்ஸ் பெரம்பூரில் வந்து 384 வேகன்சி. எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் பெரம்பூர் 130 வேகன்சி. லோகோ ஒர்க்ஸ் பெரம்பூர் 214. இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் அரக்கோணம் 67. சென்னை டிவிஷன் 74. சென்னை ஆர்எஸ் 102. சென்னை ஆர்எஸ் தாம்பரம் 60. சென்னை டிவிஷன் டீசல் தண்டையார்பேட் 9. இந்த மாதிரி நிறையா ஒவ்வொன்றுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் 4% ஆஃப் அப்ரண்டிஸ் ட்ரெயின்ட் ரிசர்வ்ட் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அண்டர் திஸ் இல்லை டிசபிலிட்டி இருந்தால் இருக்கவங்களுக்கு 4% வந்து அப்ரண்டிஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க. டெஃபினிஷன் ஆஃப் டிசபிலிட்டி பிளைண்ட்னஸ், லோ விஷன், ஹியரிங் இம்பேர்மெண்ட், லோகோமோட்டார் டிசபிலிட்டி, செரிபிரல் பால்சி. டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். மினிமம் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் மஸ்ட் பாஸ் 10th கிளாஸ் எக்ஸாமினேஷன் +2 சிஸ்டம் ஆர் ஈக்குவலண்ட் வித் மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் இன் அக்ரிகேட். மஸ்ட் பாஸ் ஐஐடி கண்டிப்பாக முடிச்சுக்கணும். ஐஐடி அப்படின்னா மஸ்ட் ஹாவ் பாஸ்ட் +2 வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. யாருக்குன்னா அந்த ரேடியாலஜிக்கு பார்த்தோம்ல, ரேடியாலஜிங்க மஸ்ட் பாஸ் 12th வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி முடித்தவங்களுக்கு ரேடியாலஜி எம்எல்டி ரேடியாலஜிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். மினிமம் 50% மார்க்ஸ் இன் எஸ்எஸ்எல்சி, நாட் அப்ளிகபிள் ஃபார் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ். எஸ்சிஎஸ்சி கேண்டிடேட்க்கு 50% கிடையாது அப்படி சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வித் ஹையர் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ ஃபார் டிகிரி கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ் நாட் எலிஜிபிள். ஒன்லி 10th கிளாஸ் பாஸ்டு கண்டிப்பாக மித்தம் 50% மார்க்ஸ் இருக்கணும்னு இருக்காங்க. மினிமம் இவங்க இதுக்கு மேலே வந்து இந்த டிப்ளமோ ஹோல்டர்ஸ், டிகிரி ஹோல்டர்ஸ்லாம் வந்து அப்ரண்டிஸ் ஆர் நாட் எலிஜிபிள் அப்ளை பண்ணும் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏஜ் லிமிட் வந்து 15 வயசு முடிஞ்சிருக்கணும். 24/24 வயசு ஃபார் ஃப்ரெஷருக்கு, எக்ஸ்ஐடிஐக்கு வந்து எம்எல்டிக்கு ரெஸ்பெக்டிவ்லி. ஆக்சுவலாக வந்து 15 இயர்ஸ்லேருந்து 22 இயர்ஸ் ஃப்ரெஷ்ஷருக்கு, எக்ஸ்ஐடிஐக்குலேயே முடிச்சிருந்தாங்க எம்எல்டிக்கு வந்து 24 வயசு ஹையஸ்ட். அப்பர் ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிஎஸ்க்கு ஒரு 3 வருஷம் அப்படின்னா 25, இது வந்து 27. ஓ எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருஷம் எக்ஸஸ்.
Processing fees 100 rupees, non-refundable. Fees is to be paid through online mode only. No fees required to be paid by the SC, ST, BW, women candidates. இவங்க பண்ண தேவையில்லை அப்படின்னு இருக்காங்க. The selected candidate shall be engaged in the unit of the choice subject to the extent of vacancies in they may have to engage in other units coming under the jurisdiction. Selected IIT, non-IIT candidates have to execute contract apprentice under the Act. ஆக்சுவலாக இந்த அப்ரண்டிஸ் வந்து சொல்லிட்டாங்க ரொம்ப தரவாக தெர் இஸ் நோ கேரண்டி ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் தர் கான்ட்ராக்ட் அப்ரண்டிஸ் வில் பி டெர்மினேட்டட் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரைனிங் ஆர் கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரைனிங் ஹவர் 20% ஆஃப் வேகன்சிஸ் இன் கேஸ் ஆஃப் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் த்ரூ ஆர்ஆர்சி வில் பி ஃபில்டு கிவிங் ப்ரிஃபரன்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்டர் அப்ரண்டிஸ். ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ரண்டிஸ் முடிச்சால் உங்களுக்கு வேலை கேரண்டிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் டைரக்ட் எக்ஸாமினேஷன் நடக்கும்போது உங்களுக்கு 20% ஆஃப் வந்து என்ன சொல்கிறாங்க வேகன்சிஸ் கேன் பி ஃபில்ட் டைரக்ட் த்ரூ ஆர்ஆர்சி ஃபில்டு கிவன் ப்ரிஃபரன்ஸ் இது 20% ஆஃப் போஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்ட் அப்ரண்டிஸில் ஜாயின் பண்ணிங்கனாக்கும் உங்களுக்கு வந்து ஜாப் கேரண்டி கிடையாது பட் 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ்மே வச்சுங்களேன். ஸோ 1 இயர் அப்ரண்டிஸ் 1 வருஷம் நீங்கள் அப்ரண்டிஸ் பண்ணலாம். அதுக்கு ஸ்டைஃபண்டுமே இருக்குது. எவ்வளோ ஸ்டைஃபண்ட் பார்ப்போம். ஆக்சுவலாக ஃபிட்டர் அப்படின்னா பீரியட் ஆஃப் ட்ரைனிங் ஃப்ரெஷருக்கு வந்து 2 இயர்ஸ். மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன் ரேடியாலஜி பேத்தாலஜி கார்டியாலஜி 1 இயர் 3 மந்த்ஸ். நம்ம வந்து இங்கே ஃபிட்டர் கார்பெண்டர் எலக்ட்ரீஷியன் பெயிண்டர் டர்னர் மெக்கானிஸ்ட் வேர்மேன் வெல்டர் அட்வான்ஸ் வெல்டர் எலக்ட்ரிக்னானிக்ஸ் மெக்கானிக் ப்ளம்பர் ட்ராக்ஸ்மேன் சிவில் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெஃப்ரிஜிரேஷன் அண்ட் ஏசி மெக்கானிக் இவங்களுக்கு 1 இயர் அப்ரண்டிஸ் பீரியடு. இப்போ டீசல் மெக்கானிக் வந்து 1 இயர். இது வந்து ட்ரைனிங் பீரியடு அவங்களுக்கு. ஸோ சதர்ன் ரயில்வே அப்ரண்டிஸ் வேகன்சி 3655. ட்ரேட் வந்து ஃபிட்டர் வெல்டர் மெக்கானிஸ்ட் எலக்ட்ரீஷியன் டீசல் மெக்கானிக் மெக்கானிக்கல் ரெஃப்ரிஜிரேஷன் ஏர் கண்டிஷனிங் எம்எம்பி எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் பாசா எம்எல்டி ரேடியாலஜி எம்எல்டி பேத்தாலஜி எம்எல்டி கார்டியாலஜி கார்பெண்டர் பெயிண்டர் வயர்மேன் டர்னர் இதுக்கு ஃபுல்லாகவே வந்து அப்ரண்டிஸ் வேலை அறிவிச்சிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி 3655. டியூரேஷன் வந்து 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும். மினிமம் 1 இயர் அப்ரண்டிஸு, சிலது வந்து 2 இயர்ஸ் அப்ரண்டிஸ். போஸ்ட்டு வந்து குவாலிஃபிகேஷன் போஸ்ட் ஃப்ரெஷர்ஸ் இது பண்ணலாம். ஐடி ஹோல்டர்ஸ் அவங்களும் பண்ணலாம் சொன்னாங்க. ப்ளஸ் வந்து 10th பாஸ் வித்து 50% மார்க்ஸ் ஐடிஐ பாஸ் அப்படி இருக்காங்க. ஃப்ரெஷர் வந்து 10th பாஸ். அதனால் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் ப்ளஸ் 50% மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஃப்ரெஷர்ஸ் கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர் கோர்ஸுக்கு ஐடிஐ ஹோல்டர்ஸ் அவங்க ஐடிஐ பாஸ் பண்ணியிருந்தால் அவங்க ஐடிஐ கோர்ஸுக்கு நீங்கள் பண்ணலாம். ஃப்ரெஷருக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். மினிமம் ஏஜ் 15 to 22, ஓபிசிக்கு 15 to 25, எஸ்சிஎஸ்டிக்கு 15 to 37 வரைக்கும், ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டுக்கு வந்து 15 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷருக்கு. ஐடிஐ பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து 15 to 24 இயர்ஸ், 15 to 24, ஓபிசிக்கு வந்து 15 to 27, எஸ்எஸ்சிக்கு 15 to 29, ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டுக்கு 15 to 34. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா www.sr.indianrailways.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் 100 ரூபா, நான் ரீஃபண்டபிள். எஸ்சிஎஸ்டிக்கு விமனுக்கு ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டுக்கெலாம் ஃபீஸ் கிடையாது. மோட் ஆஃப் செலெக்ஷன் எக்ஸாம்லாம் இல்லை, ஓன்லி பேசிஸ் ஆஃப் த 10th அண்ட் ஐடிஐ மார்க்ஸ் வச்சு உங்களை எடுப்பாங்க. ஓன்லி சதர்ன் ரயில்வே ஜியோகிராஃபிக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் கேண்டிடேட் அப்ளை. வேறவங்க அப்ளை பண்ணால் சதர்ன் ரயில்வே இருக்கும் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். ஸ்டைஃபன் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கேரண்டிலாம் கிடையாது. நீங்கள் பாஸ் பண்ணால் ரயில்வேயில் போயிடலாம் அந்த மாதிரி கேரண்டி கிடையாது. ஜஸ்ட் ஒரு அப்ரண்டிஸ் தான். இவங்க அப்ரண்டிஸ் முடிஞ்சோன்னே உங்களை வெளியேற்றிடுவாங்க.
ஆனால் இந்த நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த அப்ரண்டிஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா 20% நம்ம டேரக்டர் ரெக்ரூட்மெண்ட் வருது இல்லையா, கால் ஃபார் வரும் இல்லையா, அதில் வந்து 20% உங்களுக்கு தனியாக கோட்டா இருக்குது ஒதுக்குவாங்க இன் லெவல் 1 போஸ்ட்டில். லாஸ்ட் டேட் வந்து 31/12/2019. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எதில் பண்ணணும் சொன்னால் www.sr.indianrailways.gov.in. கடைசி தேதி வந்து 31/12/2019. அப்ரண்டிஸ் முடித்தா உங்களுக்கு வந்து வேலை கேரண்டி அப்படி ஒன்று கிடையாது, நோ வேலையெல்லாம் கேரண்டி கிடையாது. முடிச்சு உங்களுக்கு ஸ்டைஃபன் மாதம் ஸ்டைஃபன் இருக்கும். முடிச்சிங்கனாக்கா நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் போட்டால் உங்களுக்கு 20% வந்து இந்த அப்ரண்டிஸ் முடித்தவங்களுக்கு தான் இந்த வேலை ஒதுக்குவாங்க. ஓகேவா? ஸோ 10th மட்டும் முடிச்சிருந்தால் சில போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், ஐடி முடிச்சிருந்தாலும் சில போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம்.